ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு காவல்துறையிலிருந்து ஆள் எடுக்கிறாங்க, அதாவது சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஆள் எடுக்கிறாங்க. அதுக்கு வந்து யாரெல்லாம் வந்து விண்ணப்பிக்கலாம், அதனோட ஏஜ் லிமிட் என்ன, அதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எந்த டேட்லேருந்து எந்த டேட் வர விண்ணப்பிக்கலாம், இது வந்து எதில் விண்ணப்பிக்கணும், போஸ்டல்லையா ஆன்லைன்லையா உள்ள டவுட் வந்து எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து நான் வந்து தெளிவாக சொல்லியிருக்கேன். அதே போல் நீங்கள் வந்து எதில் போய் வந்து விண்ணப்பிக்கணும், உங்களோட ஏஜ் லிமிட் என்ன, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எந்தெந்த கிளாஸுக்கு எவ்வளோ ஏஜ் லிமிட்டுன்னு சொல்லிவிட்டு எல்லாமே வந்து டீட்டெயிலாக அந்த வீடியோவில் சொல்ல, இந்த நீங்கள் வந்து இந்த வீடியோ பாருங்கள். அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த தமிழ்நாடு காவல்துறையை வந்து இந்த வேக்கன்சி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் மொத்தம் 444 சப் இன்ஸ்பெக்டர், அதாவது எஸ்ஐ போஸ்ட்டுக்கு வந்து வேக்கன் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது 8/3/2022 7/4/2022 வரை விண்ணப்பிக்கலாம். இது எப்படி விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி நம்ம வந்து பார்ப்போம். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ப்ரௌசரில் www.tnusrb.tn.gov.in உள்ள சைட்டை வந்து என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணோன்னா இப்படி ஒரு அஃபீஷியல் சைட் வந்து ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே வந்து சொன்னது போல் அந்த கேண்டிடேட் வந்து அந்த அஃபீஷியல் சைட்டில் வந்து போகணும். மெனு பாரில் போய் கேரியர் ஆப்ஷனில் போய் கிளிக் பண்ணணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ரெக்யூர்மெண்ட்டை வந்து எப்படி கொடுத்துருக்காங்க, 2022 வந்து சப் இன்ஸ்பெக்டர் வந்து மொத்தம் 444 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் டேட்டை பார்த்தோன்னா 4/8/3 அடுத்த மாதம் 7/4 வரை இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த போஸ்ட் நேமை நீங்கள் பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கேட்டகரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாபு. நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்தீங்கன்னா 444 வேகன்சி இருக்குது. அதே போல் லொக்கேஷன், உங்கள் ஜாப் லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸ்டார்டிங் டேட் ஏற்கனவே நம்ம பார்த்தோம், அதே போல் லாஸ்ட் டேட் அதே போல் நம்ம பார்த்தோம். அஃபீஷியல் சைட்டும் வந்து நம்ம வந்து பார்த்தாச்சு. இது ஒரு நல்ல ஒரு ஜாபில் வேகன்சி தான் நம்ம வந்து சொல்லணும், அதாவது வந்து எல்லாருமே வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் அதுக்கு அடுத்த நம்ம ஸ்டெப் என்னென்னு பார்த்தா, இந்த சப் இன்ஸ்பெக்டர் அந்த போலீஸ் வந்து 444 வேகன்சி, நம்ம ஏற்கனவே வந்து சொன்னது போல் தான் போஸ்ட் நேம் வந்து சப் இன்ஸ்பெக்டர் வந்து. குவாலிஃபிகேஷன் என்ன பார்த்தோன்னா டிகிரி வந்து கொடுத்துருங்க, டிகிரி வந்து மஸ்ட்னு கொடுத்துருங்க. ஏஜ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேக்வேர்டு கிளாஸ் பேக்வேர்டு முஸ்லீம் மோஸ்ட் பேக்வேர்டு கிளாஸ் எல்லாருக்கும் வந்து 32, அதே போல் வந்து ஷெட்யூல்டு கால்ஸு ஷெட்யூல்டு காஸ்ட்டு அறந்ததியர் அந்த காஸ்ட்டுக்கு வந்து 35, டிரான்ஸெண்டர் வந்து 37, அதிகபட்சமாக 47 ஏஜ் வரை உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸும் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து தெளிவாட்டு வந்து கொடுத்துருக்காங்க வந்து சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபீஸை வந்து நீங்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் அதில் வந்து கோட்டாவில் உள்ள ஆளுக்கு வந்து 1000 ரூபாயும் அதர் கேண்டிடேட்ஸுக்கு வந்து 500 ரூபாயும் கொடுத்துருக்காங்க. இதனோட அந்த போஸ்ட்டு வந்து அதனோட சேலரி நீங்கள் பார்த்திங்கன்னா, பேசிக் சேலரி 36,900 1,16,060 வரை உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதனோட செலெக்ஷன் ப்ராசஸை நீங்கள் பார்த்தோன்னா, ரிட்டன் எக்ஸாம், ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, அதே போல் வந்து வைவா டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு எல்லாத்துலேயும் வந்து உங்களுக்கு வந்து எலிஜிபிள் ஆனால் தான் உங்களுக்கு வந்து அந்த போஸ்ட் வந்து கிடைக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து அப்ளிகேஷன் டேட் வந்து அதே போல் வந்து லாஸ்ட் டேட் எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து சொல்லியிருக்கோம். அதே போல் நோட்டிஃபிகேஷன் PDF நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதை வந்து கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் நம்ம இது வரைக்கும் என்னெல்லாம் பார்த்தோமோ அது எல்லாமே வந்து PDF ஃபார்மேட்டில் வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து டிஸ்பிளேயில் வந்து வரும். இதை வந்து நீங்கள் வந்து தெளிவாக படிச்சுருங்க. அதுக்கு கீழே வந்து அப்ளை ஆன்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷனை நீங்கள் தட்டிங்கன்னா ப்ளீஸ் விசிட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைட்டு அட்ரஸுக்கு வந்து கொடுத்துருப்பேன். அதாவது வந்து இன்றைக்கி வந்து 7ஆம் தேதி, அது வரைக்கும் இந்த சைட் வந்து இன்னும் ஓப்பன் ஆகலைன்னு தான் சொல்லுங்கள். நாளை வந்து 8ஆம் தேதி தான் உங்களுக்கு அப்ளை டேட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு முடிஞ்ச வரை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம். அது வரைக்கும்